வணக்கம் நண்பர்களே, பத்மினி செல்வராஜ் அவர்களின் 30வது நாவல் பார்த்த முதல் நாளே ஆடியோ நாவலாக பத்மினி செல்வராஜ் ஆடியோ நாவல்ஸ் சேனலில் வெளிவந்துள்ளது. அதனுடைய டீசர் உங்களுக்காக. அத்தியாயம் 1. எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை, எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்திடுங்க பிளீஸ் என்றவாறு தடாலடியாக அவன் காலில் விழுந்திருந்தாள் அவள். பாரதி அவளின் செயலை கண்டு அதிர்ந்து போகாமல் இதை ஏற்கனவே எதிர்பார்த்திருந்தவன் போல வெகு கூலாக நின்றிருந்தான் தயாளன். இன்னும் சற்று நேரத்தில் இருவருக்கும் திருமணம் நடக்கப் போகிறது. இந்த நேரத்தில் கல்யாணத்தில் விருப்பமில்லை, கல்யாணத்தை நிறுத்திடுங்க என்று தன் காலில் விழுந்தவளைக் கண்டு அவன் முகம் இறுகி போகாமல் கனிவுடனும் முழு மொத்த காதலுடனும் தன் காலடியில் விழுந்திருந்தவளை ஒரு நொடி பார்த்தவன் பின் குனிந்து அவளின் தோலை தொட்டு தூக்க முயல அவனின் விரல் பட்டதுமே தீச்சுட்டார் போல விதிர்விதிர்த்து போனவள் பட்டென்று அவன் கையை தட்டிவிட்டு வேகமாக எழுந்து கொண்டாள். அதை பார்த்தவன் முகத்தில் அத்தனை சிரிப்பு. அவன் சிரிப்பதை கண்டு இன்னும் கோபமானாள் பாரதி. பிளீஸ் தயா, சிரிக்காதீங்க, என் நிலைமைய புரிஞ்சுக்கோங்க, இந்த கல்யாணம் வேண்டாம் என்று கோபத்தோடு ஆரம்பித்து கிஞ்சலில் முடித்தாள். பட் எனக்கு வேணுமே பேபி, இந்த 50 kg தாஜ்மஹால் எனக்கே எனக்குன்னு வேணுமே. அதுக்கு ஒரே வழி இந்த கல்யாணம் தான்னு பெரியவங்க சொல்றாங்க. பெரியவங்க சொன்னா கேட்டுக்கணும், அவங்க பேச்ச எப்பவும் தட்டக்கூடாதுன்னு என் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, அதனாலதான் இந்த கல்யாணம் என்று விஷமமாக கண் சிமிட்டி குறும்பாக புன்னகைக்க அவளோ அவன் மீது சீறினாள். ஊர் உலகத்துல உங்களுக்கு பொண்ணு கிடைக்கல, 50 kg தாஜ்மஹால் என்ன, 40 kg அவ்வளவு ஏன், 0 size பொண்ணுங்களில் இருந்து 50 kg 60 kg சைஸ் வாரியா பொண்ணுங்க இருக்காங்க, அவங்கள கட்டிக்க வேண்டியதுதானே, என்னையே டார்ச்சர் பண்றீங்க என்று அவன் மீது எரிந்து விட, உலகத்துல எத்தனை பொண்ணுங்க இருந்தாலும் எனக்கு உன்ன மட்டும்தான் பிடித்து தொலைக்கிறதே செல்லும், வாட் டு டூ என்று பாவமாக முகத்தை வைத்துக் கொண்டு சொல்ல அவளுக்கு இன்னுமாய் பற்றி கொண்டு வந்தது. அப்படி என்கிட்ட என்ன இருக்குதையா, நான் அழகி கூட இல்ல, சாதாரண மிடில் கிளாஸ் பொண்ணு, அதுவும் திருமண பந்தத்திற்கு குடும்ப வாழ்க்கைக்கு தகுதி இல்லாத பெண் என்று சொல்லும் பொழுதே அவளின் கண்கள் கலங்கியது. அதுவரை சிலிர்த்து கொண்டு அவனிடம் எகிரிக்கொண்டு சண்டைக்கு வந்தவள் சட்டென்று கண் கலங்க அதை பார்த்தவனுக்கும் மனதை வலிக்க உடனே அவளை முறைத்தவன், அத நீ சொல்லக்கூடாது, நான் சொல்லணும், நீ என்னோடு குடும்பம் நடத்த தகுதி உள்ளவளா இல்லையான்னு நான் முடிவு பண்ணணும். உன்னை பார்த்த முதல் நாளே நான் முடிவு பண்ணிட்டேன், நீதான் என்னவள், எனக்கானவள், இந்த ஜென்மத்தில் எனக்கு பொண்டாட்டினா அது நீதான், நீ மட்டும்தான் என்று உன்னை பார்த்த நொடியில் முடிவு பண்ணிட்டேன். இனி அதை நானே நினைத்தாலும் மாற்ற முடியாது. அதனால இந்த வீண் ஆர்குமெண்ட விட்டுட்டு கல்யாண பொண்ணா லட்சணமா மனமேடையில் வந்து உட்கார் என்று கோபத்தோடு ஆரம்பித்தவன் கனிவோடு முடித்தான். அதை கேட்டவளோ இன்னும் ஆத்திரம் வந்தவளாக ஆவேசமாக எக்கி அவன் சட்டை காலரை பிடித்துக் கொண்டவள், டே இடியட், உனக்கு எத்தனை நடவு சொன்னாலும் மண்டையில ஏறாதா, உனக்கு நான் வேண்டாம், எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை, என்னால் அவனை மறக்க முடியாது, உன்னை என் கணவனாக ஏத்துக்க முடியாது, இந்த கல்யாணம் வேண்டாம், என்னை விட்டுடு, இந்த கல்யாணத்தை நிறுத்திடு என்று பேய் பிடித்தவளைப் போல ஆக்ரோஷமாக கத்தினாள். நல்ல வேளையாக அவர்கள் நின்றிருந்தது திருமண மண்டபத்தின் மொட்டை மாடியில். எல்லோரும் கீழே திருமண வேலையில் பிஸியாக இருக்க மேலே யாரும் வந்திருக்கவில்லை. அதனால் பாரதி அவன் சட்டையை பிடித்ததோ இப்படி அருள் வந்த மாரியாத்த மாதிரி கத்தி வைத்ததோ யார் காதிலும் விழவில்லை என்று நிம்மதியுற்றவன் அவள் கத்தலுக்கு கொஞ்சமும் அசரவில்லை தயாளன். அவளுக்கு இருந்த கோபத்தில் எக்கி சட்டையை பிடித்திருந்த நிலையில் அவள் மேனி அவன் மேனியுடன் உரச அவ்வளவு நெருக்கத்தில் அவளை பார்த்ததும் அவள் தன் சட்டையை பிடித்ததற்கு கொஞ்சமும் கோபப்படாமல் அவளை தாபத்தோடு பார்த்தவன் அடுத்த நொடி அவளின் இடையோடு சேர்த்து பிடித்து தன்னோடு சேர்த்து இறுக்கி அணைத்துக் கொண்டவன் படபடவென்று புரிந்து கொண்டிருந்த அவளின் செவ்விதழை சிறைப்பிடித்தான். அவனின் இந்த அதிரடி ஆக்ஷனை எதிர்பார்த்திராத பெண் அவளோ தவித்து போனாள். அவனிடமிருந்து திமிரி விடுபட முயல அவனோ இன்னுமாய் இறுக்கி அணைத்துக் கொண்டவன் அவளின் இதழை வன்மையாக கவ்விச்சு வைத்தான். ஒரு ஆணின் இதழ் முத்தம் பெண்ணுக்கு உணர்வுகளை தூண்டும் ஒரு தூண்டுகோள், வன்முத்தம் சொர்க்கத்தை காட்டும், ஜிவ்வென்று இருக்கும் என்று அவளும் ரொமான்டிக் கதைகளில் படித்திருக்கிறாள். ஆனால் இந்த தயாளனின் இதழ் முத்தமோ அவளுக்கு அருவருப்பாக இருந்தது. அவனின் இறுகிய அணைப்போ சொர்க்கத்தை காட்டாமல் அவளுக்கு முள்ளாய் குத்தியது. ஒரு கூடை நெருப்பை அள்ளி அவள் மீது கொட்டியதைப் போல உடலெல்லாம் தகித்தது. தன் பலத்தை எல்லாம் திரட்டி பலம் கொண்ட மட்டும் அவன் மார்பில் கை வைத்து அவனை பின்னுக்கு தள்ளினாள். இல்லை, தள்ள முயன்றாள்.
அவனை கொஞ்சம் கூட அசைக்க முடியவில்லை. அவளின் எதிர்ப்பிலிருந்தும் போராட்டத்திலிருந்தும் அவளுக்கு அவன் முத்தமிடுவது பிடிக்கவில்லை என்பதை உணர்ந்து கொண்டவன் உடனே அவள் இதழை விடுவித்து அவளின் இடையை இறுக்கி பிடித்திருந்த தன் பிடியையும் தளர்த்த, அடுத்த கணம் அவன் மார்பிலிருந்து துள்ளி விலகி தள்ளி நின்றவள் அடுத்த நொடி பலார் என்று அவன் கன்னத்தில் அரைந்திருந்தாள். புருக்கி ராஸ்கல், விருப்பமில்லாத பொண்ணுகிட்ட இப்படித்தான் நடந்துக்குவியா? எல்லாம் நீ ஆம்பளைங்கிற திமுரு என்று இன்னும் ஏதேதோ கேவலமாக சொல்லி அவனை திட்டி தீர்க்க, அவனோ கொஞ்சமும் அசராமல் அடிபட்ட தன் கன்னத்தை மிருதுவாய் வருடி கொடுத்தவன், சான்ஸே இல்லடி, பாக்கறதுக்கு தான் ஒல்லிக்குச்சி உடம்புக்காரியா இருக்க, ஆனா உன் அடி ஒண்ணு இடி மாதிரி இறங்குது. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நைட் அப்போ ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல, இந்த ஒல்லிக்குச்சி உடம்பும் என் வெயிட்ட தாங்கிடும்னு நம்பிக்கை வந்துருச்சு. ஆனாலும் உன் பக்கத்துல வர்றப்போ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கணும் என்று படு கேஷுவலாக சொல்ல, அவளுக்கோ எங்கே போய் முட்டிக்கொள்வது என்றிருந்தது. கோபமாக கேவலமாக திட்டிவிட்டாள். இதோ கன்னத்தில் கூட அரைந்தாயிற்று. கெஞ்சியும் பார்த்து விட்டாள். ஆனால் கொஞ்சம் கூட மனம் இறங்காமல் பிடிவாதமாகவே இருக்கிறானே என்று ஆற்றாமையாக இருந்தது. தன் கோபத்தை குறைத்து கொஞ்சம் தன்னை சமணப்படுத்திக் கொண்டவள் குரலை தாழ்த்தி, சாரி தயா, ஆனா எனக்கு வேற வழி தெரியல, என்னை விட்டுடு, என்னால் அவனை மறக்க முடியாது, உன்னையும் கணவனா ஏத்துக்க முடியாது. உன்னுடைய பிடிவாத குணத்தால் இந்த திருமணம் நடந்தால் நம்ம ரெண்டு பேர் வாழ்க்கையும் வீணா போயிடும், என்ன நிம்மதியா வாழவிடு, இந்த கல்யாணத்தை நிறுத்திடு என்று மீண்டும் கெஞ்ச, அது முடியாது பேபி, வேற ஏதாவது வேணும்னா கேளு, இல்லைனா நாம கீழே போகலாம், நமக்காக எல்லோரும் காத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் செல்லம், கீழே இருக்கிற ஐயர் மந்திரம் சொல்லி முடிக்க நான் உன் கழுத்துல தாலிய கட்டுற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாரு. அதுக்கப்புறம் நான் உன்னவன், உனக்கே உனக்கு சொந்தமான உன்னவன். நாலு சுவத்துக்குள்ள என்னைய வச்சு நீ என்ன செஞ்சாலும் எனக்கு ஓகேதான் என்று என்ன செஞ்சாலும் என்பதை அழுத்தி சொல்லி அதே விஷமத்துடன் கண்ணடிக்க, அவளுக்குத்தான் அதற்கு மேல் என்ன செய்வது என்று தெரியவில்லை. அதே நேரம் அவர்கள் நின்றிருந்த திருமண மண்டபத்தின் மாடிக்கு யாரோ ஏறி வரும் ஓசை கேட்க, இருவரும் ஒருவரை விட்டு ஒருவர் சற்று தள்ளி நின்றபடி அந்த பக்கம் பார்த்தனர். பாரதியின் அன்னை தேவகி அங்கே வந்தாள். பாருமா, நீ இங்கேயா இருக்க, உன்னை காணாம எங்கெல்லாம் தேடுறது என்று ஆசுவாசப்பட்டாள் தேவகி. அந்த மண்டபத்தில் மணப்பெண் அறையில் அவளுக்கு மணப்பெண் அலங்காரம் முடித்து அழகு நிலைய பெண்கள் கிளம்பிவிட தேவகிதான் துணைக்கு உடனிருந்தாள். அப்பொழுது அங்கு வந்த உறவுக்காரரை வரவேற்க என்று வாயிலுக்கு சென்று விட்டு திரும்பி வந்து பார்க்கும் பொழுது அறையில் பாரதி இல்லை. அதை பார்த்ததும் திக்கென்றிருந்தது தேவகிக்கு. ஏற்கனவே இந்த திருமணம் வேண்டாம் என்று முரண்டு பண்ணி கொண்டிருக்கிறாள். இப்பொழுது அவளை காணோம் என்றால், ஒருவேளை லெட்டர் எதுவும் எழுதி வைத்துவிட்டு ஓடிப்போய்விட்டாளா என்று பக்கென்றிருந்தது. அவசரமாக அந்த அறையை தேடி பார்க்க எந்த லெட்டரும் அவள் கைக்கு கிடைக்கவில்லை. அடுத்து எல்லா அறைகளிலும் தேடி பார்த்தவள் இறுதியாக மொட்டை மாடியில் பார்க்கலாம் என்று அங்கே வர, அங்கே தன் மகளை காணவும் நிம்மதி மூச்சு வந்தது. நான் தான் அத்தை, கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருக்கலான்னு மேல வர சொன்ன. அதுதான் அவ வந்தா என்று தயாளன் விளக்கம் சொல்ல பாரதியோ அவனை முறைத்தாள். அவனோ அவளை பார்த்து குறும்பாக கண்ணடிக்க அவனை முறைத்து விட்டு கழுத்தை நொடித்தபடி மறுபக்கம் திரும்பிக் கொண்டாள். சரிங்க மாப்பிள, கீழே எல்லாம் ரெடியா இருக்கு, ஐயர் சடங்கு ஆரம்பிக்கலான்னு வர சொல்றாங்க, ரெண்டு பேரும் கீழே வாங்க என்று இருவரையும் பொதுவாக பார்த்து சொல்லிவிட்டு திரும்ப, பாரதி அவசரமாக பதற்றத்துடன், அம்மா எனக்கு இந்த கல்யாணம் என்று ஆரம்பிக்க, உடனே அவளின் வாயை பொத்தியவன் அவள் தோல் மீது கை போட்டு தன்னோடு சேர்த்தணைத்தபடி நடந்தான். அவளையும் நடத்தி சென்றான். கண்களிலோ இனிமேல் எதையும் பேசாதே என்ற கட்டளை இருந்தது. அவனின் அழுத்தமான பார்வையில் இருந்த ஏதோ ஒன்று அவளை செலுத்த, அதற்கு மேல் எதுவும் பேசாமல் மாடியிலிருந்து கனத்த மனதுடன் கீழே இறங்கி வந்தாள் பாரதி. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த டீசர் உங்களுக்கு பிடித்திருந்ததா? இந்த நாவலை தொடர்ந்து பத்மினி செல்வராஜ் நாவல்ஸ் சேனலில் கேட்டு மகிழுங்கள். இந்த நாவலுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கோம், மறக்காமல் கேட்டு பாருங்க. நன்றி. அன்புடன் உங்கள் ஆர்ஜி சித்ரா.